Hi friends, welcome to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒரு ஃப்ரை ரெசிபி தான். இது பாருங்க என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா? ஒண்ணே இல்ல friends. சேப்பக்கிழங்கு குட்டி குட்டியா கருப்பு கருப்பா இருக்கும்ல friends, அந்த கிழங்கு தான். கொழகொழன்னு வரும் வேக வச்சா. சோ அததான். சோ எப்படி வந்து ஃப்ரை பண்றதுன்னு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இது கொழகொழன்னு இருக்கும். ஸோ இப்போது நம்ம ஒரு குக்கரில் போட்டுட்டு இதை வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு இது லைட்டாக முழுங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒன்று தான் முழுங்கலை. ஸோ இதை தண்ணி ஊற்றிட்டு நம்ம விசில் வச்சிடலாம். ஸோ மூடிட்டு ஒரு விசில் வைங்க. ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு பார்ப்போம். ஸோ இது கொஞ்சம் சில்லுன்னு ஆகட்டும். தண்ணி அதில் பாத்திரத்தில் ஊற்றிட்டு நார்மல் வாட்டர் ஊற்றி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அந்த சுடு தண்ணியை எடுத்துட்டு நார்மல் கொஞ்சம் நம்ம பச்சை தண்ணி குழாயில் ஊற்றி வச்சுருங்க. கொஞ்சம் சில்னஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கொஞ்சம் சில்லுன்னு ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு சூடு. ஸோ இப்போது தோலை உரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்து போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம எல்லா தோலையும் உரித்தாச்சு. நம்ம இப்போது எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தவா வச்சுக்கோங்க, அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. டூ டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு கருவேப்பிலை சேப்பக்கிழங்கு ஏற்கனவே குட்டி குட்டியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெருசாக இருந்தால் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் வீட்டில் வந்து அரிசி, மஞ்சள், தனியா எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம். இந்த மாதிரி இல்லாதவங்க வந்து நாங்கள் தனியாக தான் வந்து மிளகாத்தூள் அப்புறம் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஒரு பங்கு மிளகானா ரெண்டு பங்கு தனியாவாக இருக்கும். ஸோ இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அந்த மிளகாய் வாசனை போகிற வரைக்கும் அப்படியே வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மிளகாய் வாசனைலாம் போயிடுச்சு. நல்லா ஒரு 3 மினிட்ஸ் இந்த மாதிரி வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம், சிம்முக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா போதும், கருகாமல் உங்களுக்கு வந்து அப்படியே ஃப்ரை ஆகும். உப்பு காரம் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா மேலே தூவி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணேன், உப்பு பத்தலை, உப்பு தூக்கி போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா கோலா பால்ஸ் மாதிரி அழகாக இருக்குது. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இறக்கிடலாம். ஸோ சூடாக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம அம்மா பொண்ணு வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.